கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடப்படுகின்றது. சுதாகர் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் நல்ல உடல் செய்ய வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டனி ஷர்லி தங்களுடைய 7வது ஆண்டு திருமண நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தியும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றனர். ஜூலி ஆண்டனி ராஜ் திருமண நாளிலே நன்றி செலுத்தியும் இறை ஆசிர் வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றனர். சார்லஸ் இருதயராஜ் ஜெர்லின் குடும்பத்தினர் நன்றி பலியாகும் சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றனர். ஜோசப் சேபியர் லியோ ரோஸ்லின் இவர்களது பேத்தி நன்றாக படிக்க வேண்டியும் நல்ல உடல் சுக வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றனர். எட்வின் ராஜ் குடும்ப நலன் வேண்டியும் பாதுகாப்பு வேண்டியும் இறை ஆசிர் வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறார். மேலுமாக எஸ் ஏ கிளாரன்ஸ் இவருடைய ஆன்மை இலை பாட்டிக்காகவும் ஜோசப் அமலுறுப்பு மேரி இவருடைய ஆன்மை இலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து மன்றாடப்படுகின்றது. இவர்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டு வழிபடுதலை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறை ஆசிரை இந்த திருப்பலின் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டின் பொது காலம் 30ஆம் ஞாயிறு காலை திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித ஆரோக்கிய மாத அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் தாழ்ச்சியை பற்றி நமக்கு எடுத்து கூறுகின்றது. முதல் வாசகத்தில் ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், தீங்கழிக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் என்றும், இரண்டாம் வாசகத்தில் அவர் நீதியான நடுவர் மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நடுவராயிருப்பார் என்றும், நற்செய்தி வாசகத்தில் நாம் தாழ்ச்சியோடு இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. சீராக் 35:17. தன் உண்மை நிலையை புரிந்து கொள்ளுதல், அதனை ஏற்றுக்கொள்ளுதல், இவைதான் உண்மையான தாழ்ச்சியின் கூறுகள். இந்த தன்னிறைவில் நாம் அடுத்தவரை இணைக்காமல் ஒப்பிடாமல் தாழ்ச்சியோடு சிந்திப்பது ஓர் உயர்ந்த மனநிலை. இந்த மனநிலையை நமக்கு தர வேண்டும் என்று இறைவன வேண்டி இக்கல்வாரி திருப்பலியில் இணைவோம். வருகை பாடல், அனைவரும் எழுந்து நிற்போம். பள்ளியில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ, இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. இறை மகிமைக்காக உழைப்போ, நம்மில் மனிதம் மலர இணைவோ. இறை மகிமைக்காக உழைப்போ, மலர இணைவோம். இறை பணியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். Thank you.
செய்வோம். மாறும் உலகில் மாறா உன் அன்பில் மாற்றம் கண்டு கொள்வோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்று ஜபத்தினுடைய தன்மைகள், கடந்த 3 வாரமாக ஜபத்தை பற்றிய சிந்தனைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாய் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு இறைவார்த்தை வழிபாடுகள் அழகாக எடுத்து சொல்கிறது. மிக முக்கியமாக ஆண்டவரோடு தொடர்பு நிலையில் இருத்தல் என்பது மிக மிக முக்கியமாகும். நிறைய நேரங்களில் வாய் வழியாக, வெறும் வாய்ச்சொல் வழியாக, அழகான இலக்கணங்கள் வழியாக நம்முடைய ஜபங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோமே தவிர உள்ளார்ந்த நெஞ்சோடு நாம் சொல்லுவதில்லை. ஆக இந்த நாளிலே, இந்த நேரத்தில் நம்முடைய ஜபங்கள் இறைவனோடு தொடர்பு நிலையில் இல்லாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியை தகுதியோடு கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுலமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி இருள உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாகி என்று முதற்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்துருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய தெய்வத்துடனுமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருள் ஆகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயூனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை
பாட்டு கேட்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுடனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாவதும் ஈசோக்குள்ளினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுடனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதொருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமக்கு மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத பின்னரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே. நீரும் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே. எங்கள் மன்றாட்டை ஏற்றுவே தந்தை மலப்பக்கம் ஏற்றிருப்பவரே. நீரும் மீது இறங்குவே ஈனலில் இயேசுவே. தந்தையுமான இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்திருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக.
உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைமென்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 34 பாடி தியானிப்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே, அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்ற உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
நெய்ந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடைய. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைத்திருவசனங்கள் 6-8 முடிய, 16-18 முடிய. அன்புக்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை கண்டுகொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றன. அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அதிகாரம் 18 சொற்றொடர்கள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார். இருவர் இறைவனிடம் என்ற கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்று
மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபுரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபோர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவோர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறு? எத்தனாவது ஞாயிறு? 30. அப்போ போன வாரம் எத்தனாவது ஞாயிறு? அதுக்கு முந்தின வாரம் எத்தனாவது ஞாயிறு? யாருக்குன்னா 28வது ஞாயிற்றுக்கிழமை படித்த நற்செய்தி ஞாபகம் இருக்கா? 28 ஆண்டின் பொதுக்காலம் 28வது ஞாயிற்றுக்கிழமை படித்த நற்செய்தி ஞாபகம் இருக்கா? யாரோ அவர் சொன்னாங்க, புரியல? இல்லை, யாருக்காவது? 10 தொழுநோயாளிகள். 10 தொழுநோயாளிகளில் ஒருவன் ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்கிற அந்த நிகழ்வு. அந்த 28வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை புகழ்தலும் நன்றி சொல்வதும். புரியுங்களா? ஜெபத்தில் இருக்க வேண்டிய தன்மை என்ன? நன்றி சொல்வது, ஆண்டவரை புகழ்வது. போன வாரம் எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 29வது ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறது? யாருக்கோ ஞாபகம் இருக்கா நற்செய்தி? சரியான கை தட்டுங்க கொஞ்சம் அவங்களுக்காக. நேர்மையற்ற நடுவர் ஒரு கைம்பெண்ணுடைய தொல்லையின் பொருட்டு நீதி வழங்குகிறார். அவரே அப்படி வழங்குறாருனா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அடிப்படை செய்தின்னா, ஜபம் என்பது என்ன? மனந்தளராமல் ஜெபிப்பதும் இடைவிடாமல் ஜெபிப்பதும். முதல்ல ஆண்டவரை புகழ்வது ஒன்று, ஆண்டவரை போற்றுவது ஒன்று, நன்றி சொல்வது ஜபத்தில் அடங்கியிருக்கிறது. போன வாரம் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இடைவிடாமல் ஜெபித்தலும் மனந்தளராமல் ஜெபிப்பதும் மிக முக்கியமான பண்பாக இன்றைக்கும் ஜபத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. லூக்கான செய்தியாளர் கொண்டு வரும் பொழுது இன்றைக்கு பேசும் பொழுது ஒரு அழகான நிகழ்ச்சியை சொல்கிறார். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி, நம்பி புரியுங்களா, நம்பி மற்றவர்களை இழந்து ஒதுக்கும் ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் இதை சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் நாம தான் ரைட்டு, நாம தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைத்து கொண்டு மற்றதெல்லாம் தவறு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் குறிப்பாக கோவிலில் அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லி தருகிறார். முதல்ல ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டு பேருடைய ஜபத்தை கம்பேர் பண்ணுறார். ரெண்டு பேரும் ஜபம் பண்ணுறாங்க. பரிசேயன், வரி தண்டுபவன், ரெண்டு பேருமே பாவிகள் தான். வரி தண்டுவன் வந்து ரொம்ப ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா அங்கே ரோமியர்களுக்கு இவர்கள் தான் இருந்து அதை அவங்க எல்லாருக்கிட்டையும் வரி வசூலித்து அதில் அவங்க பெரிய ஆளானவங்க, பணக்காரனானவங்க. அதனால் கடும் கோபம் அவங்க மேலே இருக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு இப்போ யாருனா காசு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இபி பார்த்தா நமக்கு கோவம் வரும், இல்லை வேறு நம்ம தர வேண்டிய இஎம்ஐ பார்த்தா நமக்கு கோவம் வரும். அந்த மாதிரி நம்ம தர வேண்டிய காசுன்னா கோவம் வரும் இல்லையா? அதுபோல் அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்தது, வரி தண்டுவர் மேலே. இவங்க ரெண்டு பேர் கோயிலுக்குள்ளே வராங்க. கோயிலுக்குள்ளே வராங்க. பரிசேயன் என்ன பண்ணுறான்? கோயில் பக்கத்துலேயே, ஆல்டர் பக்கத்துலேயே வந்துடுறான். வரி தண்டுவன் சற்று தொலைவில் நிற்கிறான். இவன் என்ன சொல்கிறானா, ஆண்டவரே, இவனை போல வரி தண்டுவராக இல்லாதது பற்றியோ, நான் விபசாரனாக இல்லாதது பற்றியோ, நேர்மையற்றவர் இல்லாத பற்றியோ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எதுக்கு நன்றி சொல்கிறாரு? அவனை மாதிரி நான் இல்லை, மற்றவர்களை மாதிரி நான் இல்லை, நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் பேசுகிறாரு. நான் வந்து நான் 3 முறை ஜெபிக்கிறேன், 10ல் ஒரு பங்கை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் செய்கிற காரியங்களில் நான் ஃபாஸ்டிங் 2 முறை இருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்க்கறதுக்கு கூட வைக்கப்பட்டு, ஆண்டவரை பார்க்கறதுக்கு கூட தயங்கி என்ன செய்கிறான்? ஆண்டவரே என் மீது இறங்கியறணும் சொல்கிறான். கடவுள் சொல்கிறாரு, இதில் திரும்பி போனவன் இல்லை, அங்கே வரி தண்டுபவனே கடவுளுக்கு ஏற்புடையவனாகி திரும்பி செல்கிறான். ஏன், எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா,
முதல்ல இவனுடைய பிரேயர், யார் பரிசேயருடைய பிரேயரு அங்கே நிற்கிறான். மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எப்படிலாம் ஜபம் செய்யக்கூடாது அப்படின்றது ஆண்டவர் சொல்லித்தராரு. அந்த ஜபத்தில் நன்றி இருந்தால் எந்த நன்றி இருந்தது? அவனை பற்றி நன்றி இருந்ததா? அவனுக்கு செய்தது பற்றி நன்றி இருந்ததா? எல்லாம் அடுத்தவங்களை பற்றி ஃபுல்லாக கம்பாரிசன், எல்லாத்தையும் மற்றவங்களை வந்து அவரை தாழ்த்தி சொல்கிற ஜபங்கள். அதில் ஆண்டவருக்கு ஒரு கனெக்டே இல்லை, தொடர்பே இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை பார்த்து அவன் பேசலை. பார்த்தீங்கன்னா இவன் வாரத்துக்கு ரெண்டு வாரம் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்கிறான். அவங்களுக்கு வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பரிகார நாள் மட்டும் இருந்தால் போதும், அதான் ரூல். இவன் ரெண்டு வாரம் இருக்கிறான், ஏறக்குறைய அவன் எப்படி இருந்திருக்கணும்னா அந்த மண்டே ஃப்ரைடே அவங்களுடைய மார்க்கெட் நாள், அன்றைக்கி வந்து அப்படியே ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ரொம்ப சோகமாக எல்லாருக்கும் காமிச்சிக்கிற மாதிரி அவன் இருந்திருப்பான், சரிங்களா? அந்த தான் ரெண்டு நாள் அது சொல்கிறது. அதேமாதிரி அவங்களுடைய ரூல் படி எண்ணிக்கை ஆகமும் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து 10% கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எல்லா சொத்துலேருந்தும் 10% தர்றார், எல்லா சொத்துலேருந்தும் விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுறாரு, விதிகளுக்கு மேலாகவே ஃபாலோ பண்ணுறாரு. மோசேயினுடைய விதியை ஃபாலோ பண்ணாரே தவிர அவர் சொன்ன இரக்கத்தை ஃபாலோ பண்ணல. மக்களுக்கு தர வேண்டியதை, மக்களுக்கு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே அவர் செய்யலை. மோசேயினுடைய சட்டம் ஒன்று, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கேள்விப்பட்டிருக்கீங்கள, ஏன் பல்லுக்கு பல் சொல்கிறாரு மோசே, ஏன் கண்ணுக்கு கண் சொல்கிறாரு? அப்போ என்ன சட்டம் இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தன் ஏதாவது பண்ணால் அவனை சுத்தமாக காலி பண்ணுறாங்க, அடித்து கொண்டுருவாங்க, அவனை கொலை செய்திருவாங்க, இல்லை தூக்கி விடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அவங்கள சாகடிச்சிருவாங்க. சாகடிக்கக்கூடாது, அட்லீஸ்ட் பல்லோட போட்டோம்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்றத வந்து மோசே கொண்டு வந்தார். ஆக்சுவலாக மோசே கொண்டு வந்த சட்டம் வந்து இறக்க, மக்கள் மேலே இறக்கப்பட்டு ரொம்ப இவ்வளோ இருக்கக்கூடாது, இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது, இவ்வளோ வன்முறையாக நம்ம வாழக்கூடாதுன்னு கொண்டு வந்த சட்டம். இவன் ஃபாலோ பண்ணுற சட்டங்கள்லாம் சட்டங்கள், ஆனால் எதுவுமே யாருக்கும் பயனளிக்காத சட்டங்கள், மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ பயனளிக்காத சட்டங்களில் இவர் கொண்டு வருகிறார். அதனால் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஜெபமாக இல்லை. நிறைய நேரங்களில் இப்போ வந்து இங்கே நம்ம உண்மையை சொல்லணும், நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், எத்தனை பேர் கல்யாணத்தில் கல்யாண பூசியில் நம்ம இந்த ரெண்டு பேர் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், யானா சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக ஏன் அங்கே பாரு கல்யாண புடவை செம்மையாகுது, இது எங்கே எடுத்துருப்பாங்க, இது எவ்வளோ இருக்கும், அது இல்லை, இவங்க எப்படி நல்லா இருப்பாங்கன்னு 5 நிமிஷம் சொன்னேன் நான், அதனால தான் 5 நிமிஷம் சொன்னேன், சரியா? அதனால் இப்போ பொதுவாக இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது, பிரசங்கம் நல்லா இருந்தது, இல்லை அடுத்தது என்ன சாப்பிட எங்கே வச்சுருக்காங்க ஹோட்டலில், அடுத்த ஹோட்டலில் எங்கே போகிறோம், இது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் நம்முடைய பார்வைகள் கனெக்டாக இல்லை, கடவுளுடைய பார்வையோடு இல்லை, நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் இல்லையா? அதுபோன்று இவனுடைய ஜபங்கள் ஜபங்களாக இல்லை, எதுவுமே ஜபம் இல்லை, மற்றவங்கள பற்றி தான், அடுத்தவங்களை பற்றி தான், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி, நீ எப்படி இருக்கன்னு பதில் சொல். எப்படி சமாரியன் வந்து காலையில் விழுந்தானோ, எப்படி கைமீன் தொந்தரவு செய்தாலோ அப்படி தான் ஜபன் இருக்க வேண்டிய தவிர, இவன் இப்படி இருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஜபம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாரு. இவன் பண்ண மிக மிஸ்டேக் ஒன்று, அவருடைய வாய் வழி சொற்களால் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏற்றுக்குவார்னு நினச்சான், அது தவறு. நம்ம அழகான வார்த்தைகளை போட்டு அழகான பாடல்களை போட்டு நம்ம ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவருக்கு ஏற்புடையமா, ஏற்புடைய ஆகாது, ஆண்டவருக்கு நிச்சயமாக ஏற்புடைய. ரெண்டாவது, மற்றவர்களை தாழ்த்தி ஜெபம் சொன்னான், அதனால் இவனுடைய ஜெபம் ஏற்கப்படவில்லை. ஆனால் வரிதண்டுபவனுடைய உள்ளத்தில் ஒரு உண்மையான ஜெபம் இருந்தது, அவன் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், என் மீது இறங்கி ஏறணும். திருப்பாடல் 51:18 இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறது, கடவுள் விரும்புகிற பலி நொறுங்கிய உள்ளமே, நொறுங்கிய உள்ளமே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் அவமதிப்பதில்லை, அவர் புறக்கணிப்பதில்லை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை என்பதை திருப்பாடலாக சொல்லுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருப்பாடலில் 34:18 அப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நைந்த உடைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் இருக்கிறார், நீ எங்கேயோ போய் தேட தேவையில் ஆண்டவர் இருக்கிறார். ஆக இந்த ரெண்டு ஜபங்களை கம்பேர் பண்ணும் பொழுது வரிதண்டவனுடைய ஜபமே ஏற்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாழ்ச்சி இருக்க வேண்டும் ஜபத்தில், நமக்குள்ளாக தாழ்ச்சியோடு ஜபிக்கிற படங்கள் ஜபங்கள்லாம் ஏறெடுக்கப்படும். இதை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு முதல் வாசகம், கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக யூதர்கள் வாழ்ந்த அந்த சிட்டி நகரங்களில் யூதர்களை விட பாகால் தெய்வங்களை வழிபடுவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அங்கே போய் அங்கிருந்த யூதர்கள்லாம் திடீர் திடீர்னு அவங்களுடைய சிந்தனைகள்லாம் மாற்றிக்கொண்டார்கள், அவங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள்.
அவங்க ஜபங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள், அவருடைய நம்பிக்கையெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். அதனால அங்கிருக்கிற ஒரு யூதர் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயம் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம். அந்த அட்வைஸில் என்ன சொல்கிறாரு, மூன்று விஷயங்களை சொல்கிறார். ஆண்டவர் ஏழைகளுடைய ஜபங்களை புறக்கணிப்பதில்லை, ஆண்டவருடைய ஏழைகளை ஜபங்களை புறக்கணிப்பதில்லை. யார் யாரெல்லாம் கைவிடப்பட்டார்களோ உதவி இல்லாமல் அவங்க ஜபங்களை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை, யார் யார் கைம்பெண்களோ அவருடைய ஜபங்களை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக சொல்லுகிறார். ஜபம் என்பது எப்படி இருக்க வேண்டும், நற்செயல்கள் மூலமாக இருக்க வேண்டும். எது மூலமாக இருக்கணும், நற்செயல்கள் மூலமாக எழுப்பப்படுகிற ஜபங்கள் முகில்களை தாண்டி அதை முட்டி கொண்டு போகும், அது போய் ஆண்டவரை சேரும் வரை அது அமைதியாக இருக்காது. யாருடைய நல்ல செயல்களை செய்யக்கூடியவருடைய ஜபங்கள், நற்செயல்களை செய்யக்கூடிய நல்லவர்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்குன்னா ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கும், போய் ஆண்டவரத்தில் சேர்ற வரைக்கும் அமைதியாகாது, போராடி கொண்டே இருக்கும் என்பதுதான் சொல்கிறாங்க. அப்போது ஜபங்கள் நற்செயல்கள் மூலமாக செய்கிற பொழுது அது போய் சேர்கிறது, உதட்டளவில் சொல்லும்போது அது போய் சேருவதில்லை, வாழ்க்கையோடு தொடர்பு இல்லாமல் ஜபிக்கிற ஜபங்கள் போய் சேர்வதில்லை, அர்த்தமில்லாத ஜபங்கள் போய் சேர்வதில்லை, வெறும் நம்ம உதட்டளவில் புகழ்ந்து விட்டு சொல்லுகிற ஜபங்கள்லாம் போய் சேர்வதில்லை, ஜபங்கள் வாழ்வோடு தொடர்புடையது என்பதை தான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லித்தருகிறது. ரெண்டாவது வாசகத்தில் என்ன சொல்கிறது, பவுலுடையார் ஜெயிலிருந்து எழுதுகிறாரு, தீத்துவுக்கு எழுதுகிறார், தம் அன்புக்குரிய தம்பி தீத்துவுக்கு எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். அதில் அழகான விஷயத்தை சொல்கிறார், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், என் முடியுது எனக்கு, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டேன், நான் சாக போகிறேன், அதை நான் இறைவனுக்கு பலியாக படைக்கிறேன், பலியாக தான் நான் படைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரெண்டாம் பகுதியில் அழகாய் ஒன்று சொல்லித்தருகிறார். இதற்கு முன்பு நிறைய பிரச்சனைகள், நற்செய்தி அறிவிப்பதற்கு நிறைய பிரச்சனை எனக்கு வந்தது, என் பக்கம் ஒருத்தம் கூட இல்லை, ஒருவனும் என் பக்கம் இல்லை, யாரும் என் பக்கம் இல்லை, நான் கைவிடப்பட்டவன் போல ஆனேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். என் பக்கத்தில் நின்றது யாருனா ஆண்டவர் தான் நின்னாரு, அதே ஆண்டவர் தான் நமக்கு நிற்பார் என்பதை சொல்லித்தருகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றியவர் அவரே அப்படின்னு சொல்லி அவருடைய ஜபத்திலிருந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன, நைந்த உடைந்த நெஞ்சத்தாருக்கு அருகிலே வலியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் போராடவர்களுக்கு நடுவிலே, ஏழையாய் கைம்பெண்ணாய் கைவிடப்பட்டவர்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று திருப்பாடல் பாடினோம். ஆக எல்லா ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், துன்பப்படுகிறவர்கள், வழியோடு போறார்கள், எல்லாருடைய ஜபங்களும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனால் அந்த ஜபங்கள் வாழ்வோடு தொடர்புடையவையாக இருக்க வேண்டும், நற்செயல்கள் புரிந்து நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யணும், ஆண்டவர் நமக்கு செய்ய நினைக்கும் பொழுது நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும் இல்லையா, அதை தான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். அதனால் நற்செயல்களோடு இருக்க வேண்டும் என்பது முக்கியம், இரண்டாவது ஜபங்கள் தாட்சியோடு இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் நான் தான் ரைட்டு, ஆண்டவருக்கு முன்பாக இங்கே நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட சிந்தனையை நம்ம ஓரங்கட்டினோம், நான் தான் அப்படின்ற எல்லா சூழலும் நான் தான், இந்த சமூகத்தில் நான் தான், இந்த சர்ச்சில் நான் தான், இதில் நான் தான், இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை என்று எப்போ நம்ம ஒப்புக்கொடுக்கிறோமோ அப்போது தான் பலியாக படைக்கப்படுகிறோம், அப்பொழுது தான் ஜபங்கள் ஏற்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் சொல்லித்தருகிறார். ஆக இந்த மூன்று வாரமாய் மொத்தமாய் சிந்திக்கிற பொழுது ஜபம் என்பது ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, ஜபம் என்பது இடைவிடாமல் ஜீவிப்பது, என்ன நேர்ந்தாலும் மனந்தளராமல் ஜீவிப்பது, ஜபம் என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையது, நற்செயல்கள் புரிவது, தாழ்ச்சியோடு ஜீவிப்பது என்கிற ஆழமான சிந்தனையை சொல்லித்தருகிறது. ஆக ஜபங்கள் நாம் செய்யும் பொழுது, கோயிலுக்குள்ளே வரும் பொழுது, ஜபம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆறு பாயிண்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க கடவுள் இந்த மூன்று வாரங்களில். ஆக வந்துட்டு ஒரே சொல்லிவிட்டு போன வாரம் கூட சொன்னேன் நான், 15 நாளுக்குள்ளே நீ செய்யலைன்னா அவள் தான் வரவே மாட்டேன் நான் கோயிலுக்கு, அடுத்த வருஷத்துக்குள்ளே இது நடக்கலை, கல்யாணம் ஆகலை, இதுக்கப்புறம் இது போக வரவே மாட்டேன், நான் வந்து ரொம்ப மோசம் ஆண்டவரே, நீ நான் கேட்கறதை கொடுக்கவே மாட்டேறேன், இதெல்லாம் ஜபம் இல்லை, ஒரு போராடலாம். நம்ம வந்து நம்ம கடவுள் வந்து சொல்லும் பொழுது உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், ஏனென்றால் நான் வாழ்கிறேன், யோவான செய்தியில் ஏனென்றால் நான் வாழ்கிறேன், நான் சாவலை. இங்கே வந்து நிறைய பேர் செத்த மாதிரி தான் வணங்கிட்டு போவோமே தவிர பேச மாட்டோம், என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த பேசுகிறோமா, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு வலிக்குது சொல்கிறோமா, அப்பா அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறோமா,
அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கலகல 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 இதை சொல்கிறது. ஒரு சில பேர் உச்சநிலைக்கு போயிட்டு என்ன நம்ம முக்கியமான நற்கரி பகுதியில் இது நம்ம ஆண்டவருடைய உடல் சொல்லுகிற டைமில் கூட ஜபமாலை ஜெபிச்சுக்கிறாங்க. எது ஜபம்? ஆண்டவரோடு தொடர்புடையது ஜபம், உள்ளத்திலிருந்து வருவது ஜபம், நொறுங்கி உள்ளத்தோடு வருகிறது ஜபம், உடைந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்பது ஜபம். அதை விட்டுட்டு வந்து ஏதோ ஒன்று சொன்னோம், ஏதோ ஒன்று பார்த்தோம். ஆண்டவருக்கு ஜபத்துக்கு வரிகள் தேவையில்லை. அதான் இன்னைக்கு சொல்லித்தரார். வரிகள்லாம் தேவையில்லை, வார்த்தைகள்லாம் தேவையில்லை, உள்ளத்தில் இருக்கிற உன்னுடைய உள்ளம் எனக்கு போதும் என்பதை ஆண்டவர் சொல்லித்தராரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதனாலே ஆண்டவரிடத்திலே நம்மை நம்முடைய ஜப அணுகுமுறையை சமர்ப்பிப்போம். அழகாய் ஒரு புனிதை சொல்வார். அவருடைய ஜபம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, தூசியிலும் தூசினான், துரும்பிலும் துரும்புனான். சொல்லுங்க, தூசியிலும் தூசினான், துரும்பிலும் துரும்புனான். உம்முடைய கரங்கள் எண்ணில் பட்டால் நான் வல்லமையான கருவியாக மாறுவேன். உம்முடைய கரங்கள் எண்ணில் பட்டால் நான் வல்லமையான கருவியாக மாறுவேன் என்று சொல்லித்தருகிறார். ஆக எப்படிப்பட்ட ஜபம் பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நம்முடைய ஜபங்களும் நம்முடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும். வெறும் வரிகளை வார்த்தைகளை போட்டு வெறும் பேங்க்கில் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வெறும் ரிக்வஸ்ட் மட்டும் போகிறதில்ல, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஜபம்ன்றது புரிந்து கொண்டு ஜப வழிமுறையை மாற்றுவோம். அதுக்கும் ஜபிக்காத இருக்கக்கூடாது. நிறைய ஜபங்களை மேரெடுக்கணும், குடும்ப ஜபங்களை ஏறெடுக்கணும், தனி ஜபங்களை ஏறெடுக்கணும். மனவழி என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே நீ நல்லவர் 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 என்று சொல்லக்கூடிய மனவழி ஜபங்களை நம்ம சொல்லணும். அதன் மூலமாக ஆண்டவரை நம்ம அதிகமாக நேசிக்கும், ஆண்டவரோட தொடர்பு நிலையில் இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுக இந்த நாளிலே முடிவெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம். தேவைகளை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மந்தையாகிய இறை மக்களை உமது வழியில் வழிநடத்திட ஆற்றலும் அருளும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்நாளும் எங்களை வழி நடத்தும் இறைவா, எம் நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசி ஏற்றம்,
வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, வறட்சி என அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல எதிர்காலத்தை நோக்கி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அதிசயம் புரிகின்ற இறைவா, எங்கள் பங்கில் உள்ள எங்கள் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள், அவதி உற்றோர் மக்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து நலம் தந்து இவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானமே உருவான இறைவா, பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் தங்கள் தேர்வுகளை சந்திக்க இம்மாணவ மாணவிகள் தயாராகும் அவர்களுக்கு நல்ல உடல்நுழல், நல்ல உடலும் ஞான திறமையும் தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வான் படைகளின் ஆண்டவரே, போரினால் உள்நாட்டு குழப்பத்தால் வறுமையில் வாழ்வை இழந்து நிம்மதி இழந்து வாடும் மக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அவர்களுக்கு நல்வாழ்வு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பான தேவைகளை ஒப்புக் கொடுங்கள். இந்த திருத்தலத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் ஆண்டவர் சிறப்பாய் புனித அந்தோணியாரை நம்முடைய பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிந்துரையில் ஜபங்களை ஏறெடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் நாங்கள் கேட்கிற ஜபங்களை பெற்றுத்தருவார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா மன்றாடுகின்றோம். ஆமென். நாயகா உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவா, என்னோடு வாழவா என் அன்பு தேவனே, என்னோடு வாழவா என் அன்பு தேவனே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவே நிறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி ஏறளவும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இதனாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றதும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுலமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கின்றீ. இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானுத்துவ திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத்தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுமனவாக. ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து வெற்று பொண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை மிகுந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி தம் சீடுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நிரப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிகழ்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமத நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெயருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல்
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதியே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் இதோ இறைமகனேசு இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறுபெற்றோர் ஆண்டவரே நீரில் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன் ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும் தீராததாகத்தில்
தீராததாகத்தில் தவிக்கின்ற நெஞ்சம் தினம் தினம் போராடி சோர்வுற்றும் தாகம் கொண்டோர்களை சுமை சுமந்தோர்களை தாகம் கொண்டோர்களை சுமை சுமந்தோர்களை கை தூக்கி களைப்பாற்றும் இயேசுவே அன்பால் கை தூக்கி களைப்பாற்றும் இயேசுவே உணவாக வா உணவாக வா என் துணையாக வா என் மனவாளியே என் சொந்தமாக வா உணவாக வா ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமை
வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய நான்காவது செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் காலை 6 மணிக்கு ஆராதனையும் தமிழ் திருப்பலியும், பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை தமிழ் திருப்பலியும், பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 6:15 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து தமிழ் திருப்பலியும் நடைபெறும். பிரியமானவர்களே, வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரோக்கிய மாதா மற்றும் செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களுக்கான அன்பிய கூட்டமானது நடைபெறுகின்றது. எனவே இந்த அன்பிய கூட்டத்திலே இந்த இரு அன்பிய குடும்பத்தாரும் பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய தினம் மாலை திருப்பலியை இந்த இரண்டு அன்பிய குடும்பத்தினரும் இணைந்து வழிநடத்துவார்கள். பிரியமானவர்களே, கடந்த வாரம் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திரட்டுவதற்காக ஸ்காலர்ஷிப் டேவாக கடந்த வாரத்தை நாம் சிறப்பித்தோம். அன்றைய நாளிலே ₹61,953 காணிக்கையாக நாம் நம்முடைய வழிபாட்டிலிருந்து பெற்றிருக்கின்றோம். எனவே காணிக்கை செலுத்திய உங்கள் தாராள உள்ளத்திற்கு எங்களது மனமான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இவற்றோடு திருத்தலத்தின் சார்பாக 74,000